ஹாய், ஹலோ, வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு நேச்சர் லவர் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ரெயின் விளாக் தான். அதாவது பாமினி எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் திருப்பதி டு மன்னார்குடி. நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து திருவண்ணாமலை போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதுக்காக ட்ரெயின் ஜேர்னினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், அதனால் ட்ரெயினை செலக்ட் பண்ணேன். இந்த ட்ரெயின் பற்றிய டைமிங்ஸு ஃபேர்லாம் நம்ம பார்க்கலாம், வேலூர் டு திருவண்ணாமலை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து வேலூர் கண்டோன்மெண்ட் ரீச் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வேலூர் கண்டோன்மெண்ட்டு. ஸோ காட்பாடி டு வேலூர் கண்டோன்மெண்ட் வந்து நியர்லி ஒரு 5 to 6 kilometers வரும். காட்பாடி வந்து மெயின் ஜங்ஷனாக இருக்குது. வேலூர் கண்டோன்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து மீட்டர் கேஜாக தான் இருந்தது, வேலூர் டு விழுப்புரம் வரைக்குமே. அதுக்கப்புறம் அந்த ப்ராட் கேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 years பிஃபோர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து நமக்கு சவுத்து ராமேஸ்வரம், மன்னார்குடி, விழுப்புரம், பாண்டிச்சேரி இதுக்கெல்லாம் வந்து நமக்கு ட்ரெயின்ஸ் இங்கேருந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வியூ வந்து வேலூர் கண்டோன்மெண்ட்டுடைய ஃப்ரண்ட் வியூ இது. இப்போ நீ உள்ளே போனீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் ரைட் சைட்லேயே இருக்கும் நமக்கு. ஸோ போத் ரிசர்வேஷன் அண்ட் அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து கவுண்டர் இங்கே தான் இருக்குது நமக்கு. ஸோ ரொம்ப பெரிய ஸ்டேஷன் கிடையாது இது, ஃப்யூச்சரில் மேபி ஆகலாம். ஸோ நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டோம். எங்கள் ட்ரெயின் வந்து பாமினி எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் திருப்பதி டு மன்னார்குடி. ஸோ அந்த வண்டியில் தான் நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ டைம் பார்க்கலான்ட்டு ஸ்டேஷனுக்குள்ளே பார்த்தா அந்த எலக்ட்ரானிக் வாட்ச் வந்து சரியாகவே ஒர்க் ஆகலை. ஸோ மாற்றி காமிச்சிட்டு இருந்தது டைமு. வேலூர் டு திருவண்ணாமலை வந்து இந்த ட்ரெயினில் டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா 45 ரூபாய் ஒரு ஆளுக்கு ஆகுது. எக்ஸ்பிரஸ் தான், ஜெர்னி டைம் வந்து கிட்டத்தட்ட 1 hour 15 minutes கிட்ட ஆகிடும். இந்த பாமினி எக்ஸ்பிரஸ் வந்து நமக்கு வாரத்தில் 3 நாள் இது இயங்குது. ஸோ திருப்பதியிலிருந்து மன்னார்குடி வரைக்கும் நமக்கு கொஞ்சம் நான் இங்கே வேலூரில் வந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, அதை விட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை இருக்குது, அதை விட்டிங்கன்னா வியாழக்கிழமை இருக்குது. ஸோ இந்த 3 நாளும் வந்து நமக்கு இங்கேருந்து இருக்குது, வேலூர்லேருந்து இருக்குது. ஸோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாலாம் இருக்காது, ஓரளவுக்கு தான் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா திருப்பதியிலேருந்து மன்னார்குடின்றதுனால திருப்பதி போகிறவங்க நிறைய பேர் இந்த ட்ரெயினை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலூரில் வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 2:43, அதாவது மதியம் 2:43 வேலூர் வருது, 2:45 வந்து வேலூர்லேருந்து எடுத்துருவாங்க. ஸோ 2 நிமிஷம்தான் இங்கே வெயிட்டிங் டைம் வேலூர் கண்டோன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போது வண்டி வந்து கரெக்டாக எங்களுக்கு வந்து 2:45 வண்டி எடுத்துட்டாங்க. திருவண்ணாமலை ரீச் ஆகிற டைம் வந்து 3:58, அதாவது 4 மணி போல் வந்து நம்ம திருவண்ணாமலை ரீச் ஆகிடலாம். ஸோ ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 85-90 kilometers வந்து நம்ம ட்ராவல் பண்ணிடலாம். ஸோ பஸ்ஸில் வந்து போகும்போது நமக்கு கண்டிப்பாக 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகிடும். இந்த ட்ரெயின் வந்து எக்ஸ்பிரஸ் அப்படின்றதுனால, ஸோ நம்ம வேலூர் கண்டோன்மெண்ட்டை விட்டோன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து நேராக திருவண்ணாமலை தான். ஸோ கண்ணமங்கலம் கிடையாது, ஆர்னி ரோடும் கிடையாது, போலூரும் கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம நேராக திருவண்ணாமலை தான் ஸ்டாப்பிங் நிற்கும் அடுத்த 1.5 மணி நேரத்தில். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த போகிற ரூட்டே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா கண்ணமங்கலம் அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராமம் நமக்கு இருக்கிறதுனால நிறைய வந்து பச்சை பசேல் அப்படின்ற நம்ம அந்த காட்சியெலாம் நல்லா பார்க்கலாம்.
இந்த ட்ரெயினில் இன்னொரு விஷயம் நமக்கு என்னென்னா, நம்ம சவுத் சைடு ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது வந்து நம்ம நாகூர், நாகப்பட்டினம், காரைக்கால் இந்த மாதிரி நம்ம போகணும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஜர்னி டைம் பார்த்திங்கன்னா ஒரு வேலூர்லேருந்து சீர்காழி வரைக்குமே வந்து ஒரு 5 hours தான் நமக்கு ஆகும். ஸோ நம்ம வந்து சீர்காழியில் இறங்கிட்டோன்னா அங்கேருந்து நமக்கு எல்லாமே பக்கம் ஒரு 1 hour 1.5 நேரம் ஜர்னி தான், நாகப்பட்டினம், காரைக்கால், நாகூர் எல்லாமே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஜனங்க பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணலாம். அந்த ஃபேரு அந்த டைமிங் எல்லாமே நான் ஒரு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு அப்புறமா அது வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து இது வெட்டிங் ஷூட் போடணுன்றதுனால கையில் நிறைய லக்கேஜ், ஸோ அதனால் என்னால் வந்து ஃப்ரீயாக ஷூட் பண்ண முடியல. ஸோ நான் வந்து அது ஒரு வேறு வீடியோவே தனியாகவே நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம கண்ணமங்கலம் ஸ்டேஷனை வந்து க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கேயும் ஸ்டாப்பிங் இல்லைன்றதுனால வண்டி வந்து செகண்ட் ட்ராக்லேயே போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்டேஷனில் இங்கேயும் நிற்காது வண்டி. அடுத்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஆர்னி ரோடு. இப்போ வந்து நம்ம போளூர் ரீச் ஆக போகிறோம். ஸோ போளூரில் கிட்ட வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மழை, கிளைமேட்டே வந்து மாறிடுச்சு, ஃபுல்லாகவே கூலாகிடுச்சு. போளூர் வந்து ரீச் ஆகிட்டோம், நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கேயும் வண்டி வந்து நிற்கலை, செகண்ட் ட்ராக்கில் தான் அகெயின் போயிட்டே இருக்குது. இந்த பாமினி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 நாள் நான் சொன்னேன் இல்லைங்களா, வேலூர்லேருந்து நமக்கு திருப்பதி டு மன்னார்குடி இருக்குது. அதே போல் மன்னார்குடியிலேருந்து நம்ம திருப்பதி வரணுன்னா கூட, ஸோ அதே மாதிரி வாரத்தில் 3 நாள் இருக்குது, திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாளும் வந்து நமக்கு மன்னார்குடி சைடில் இருந்து திருப்பதிக்கு இந்த ட்ரெயின் வந்து அவைலபிளாக இருக்குது. மன்னார்குடியிலிருந்து நமக்கு காலையில் இந்த ட்ரெயின் வந்து கிளம்புற டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:50. ஸோ அகெயின் வந்து விழுப்புரம் இந்த மார்க்கமாக வந்து நமக்கு திருப்பதி வருது. ஸோ நம்ம இதில் வேலூர் வரணும் அப்படின்னா மதியம் 12:10 வந்து நம்ம ரீச் ஆகிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் டைம் வந்து சரியாக 4 மணி ஆகிடுச்சு. கரெக்டாக சொன்ன மாதிரி வந்து ட்ரெயின் வந்து திருவண்ணாமலை ஸ்டேஷனை வந்து ரீச் ஆகிட்டுருக்கு, பார்க்கலாம் நீங்கள். ஸோ என்னுடைய ஜர்னி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஏன்னா பஸ்ஸில் வந்தோன்னா 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகுது நமக்கு சமயத்தில் இந்த வெயிலில். இப்போ இது வந்து எனக்கு திருவண்ணாமலை வரத்துக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஹாய் அப்பு, ஹாய் செல்லு, ஹாய் செல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நேச்சர் லவர் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.